5.47 ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்சுலின் இன்க்ரீஸ். எனக்கு எப்படி அந்த பேங்க்ரைடிஸ்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் மூணு வேலை எனக்கு இன்ஜெக்ஷன் காலையில் வந்து லேண்டர் சிவசஸ் நைட்டில் ஒரு 15 இன்ஜெக்ஷன் 15 யூனிட்டு என் டேப்லெட்ஸ் பார்த்துட்டு சார் என்ன சார் பண்ணீங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணேன். ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன் போடுறது இம்பார்ட்டன்ட், மெடிசனே குறைச்சி கொண்டு வரலாம். எல்லாம் மிக்சர் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சக்கரை வியாதியில வந்து இந்தியா தான் வந்து உலகத்திலேயே அதிக சக்கரை நோய்களுடைய நாடா இருக்கு. நம்ம தான் வந்து கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு பேரே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த சக்கரை வியாதினால வந்து நமக்கு வந்து மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும். சக்கரை வந்து நாளாக என்ன ஆகுது வளர்ந்துக்கிட்டே போய் அதில் வந்து அவங்களுக்கு வந்து உயிருக்கு அபாயங்கள் வருது, நிறைய பண செலவாகுது. ஸோ கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நாட்டுக்கே ஒரு பெரிய பாரமாக இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் இதனால் வர வந்து சக்கரையை வந்து எப்போவுமே ஒரு வளர்ந்து வரும் நோய், அதை வந்து திருப்பி நார்மலாக்க முடியாது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டாக்டர் அருட்செல்வன், அவர் வந்து யூகேலேருந்து வந்திருக்காரு. அவர் அங்கே உள்ள ஒரு சர்க்கரை ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்து அங்கே உள்ள சில நடைமுறைகளை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லி அதை வந்து நம்ம இப்போ வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது அந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து நோய் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதை பற்றி சார் கொஞ்சம் சொல்வார். ரொம்ப மக்களை பாதிக்கிற ஒரு நோயாக இருக்குது டாக்டர் கண்ணன் சொன்ன மாதிரி. அந்த நோய் முன்னாடியெல்லாம் வந்து வந்ததுன்னா கடைசி வரைக்கும் இருக்கும், லைஃப் லாங்காக இருக்கும், அவங்களுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், ஊற்றிக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து சரியான முறையில் முன்னாடியே நோயை கண்டுபிடிச்சி 6 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய எடையை குறைச்சோம்னு சொன்னால் இந்த நோய் இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதுல இருந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சது ஒரு
அரிசி வேணும்ல. அப்போ நம்ம அளவு கூட சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறோம். காய்கறி பயறு பழங்கள் வந்து நிறைய சாப்பிடணும். அதை வந்து நமக்கு விவரம் தெரியாதனால நம்ம அதை கம்மியாக சாப்பிட்றோம். இப்போ வந்து நார்மல் உணவுங்கிற போது அரிசி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பயிர் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அரிசி 200 கிராம், பயிர் 200 கிராம். அப்போ நம்ம பயிர் 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அத்தனை பேருமே சேர்ந்து கூட 200 கிராம் பண்ண மாட்டோம். நம்ம தனி மனிதனுக்கே 200 கிராம் சொல்கிறோம். அப்போ 200 கிராம் நீங்கள் அவிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயிர் இருக்கும். அந்த காலையில் மதியம் நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு அடைச்சிரும்ல, அப்போ அரிசியினுடைய அளவு குறைஞ்சிரும். அப்போ நான் காய்கறி வந்து 400 கிராம் சாப்பிட சொல்கிறேன். அரிசி 200, காய்கறி 400. அரிசி விட 2 மடங்கு கூட சொல்கிறேன். அப்போ அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு வயிறு அடைச்சிரும், அதில் உள்ள எனர்ஜி கிடைக்கும், சாப்பாடு அளவு குறையும். ஸோ இதுதான் வந்து சம விகித உணவுங்கிறோம். அந்த சம விகித உணவுனா நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதில்ல, அது யாருக்கும் தெரியறதில்ல, அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போ என்ன நம்ம சாப்பிட்றோம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அதிகமாக சாப்பிட்டுக்கிறோம், அது பிடிக்காத கம்மியாக சாப்பிட்டுக்கிறோம். அப்போ அதனால தான் சக்கரை வரும். சக்கரை வந்து நமக்கு அதை சார் சொன்ன மாதிரி 8-10% இருக்குது. அது 100-10 பேருக்கு நம்ம நாட்டில் சர்க்கரை இருக்குது. யூகேயில் அது 3 பேருக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குது. இங்கே இந்தியாவில் இருக்கிற அதே பர்சன்டேஜ் அங்கே இந்தியனுக்கு அதிகமாக இருக்குது.